Hello friends, welcome to Swati's Dreamy Kitchen. இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்ய ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி சாதத்தோட மெயினான இன்கிரீடியன்ட் வந்துட்டு தக்காளி தான். அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். நான் இதுல 4 தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 கப் அரிசி தான் சேர்க்க போறேன், அதனால 4 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதுல அரிசியை போட்டுடலாம். லாஸ்டா இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது அப்படியே மூடி 2 விசிலுக்கு விட்டுடலாம். நம்மளோட தக்காளி சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதம் ரைத்தாவோடையும் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல் எது கூட வேணாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.